हाई फ्रेंड्स वेलकम टू तमिल वीडियो टीम चैनल इनके वीडियो नाम पाक पाती टाप 10 जिंचरिकीस इन नरुटो दा पाकपोरोम जिंचरिकीना वेर टेल बीस्ट वो मनुष्यो उड़े वो सील पड़ी वाला अंद मनुष्य जिंचरिकी सीरीज पाती कंपा उम्मीदों अदक लिस्ट वह पाती यार टाप 10 अभी अभिप्राय उत्तर कंपा टाप 10 वर्वाना अब कैरेक्टर टाप 10 लिस्ट इलामें अदक असिंग असिंग तिटवाना अभिप्राय वीडियो ना नरुटो जिंचरिकी मटे बोरुटो सीरीज जिंचरिकी போருட்டோல காமிச்ச எந்த ஒரு புது ஃபார்ம்ஸ் எடுக்கல நருட்டோ ஷிப்புடன் வரை காமிச்சத எடுத்துர்க்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் प्लेस पुरी रोशी फोर्टेट्स जिंचरिकी அதாவது சன் கோகுவோட ஜிஞ்சிரிக்கி தான் இந்த ரோஷி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபி இவர் ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ் சேர்ந்தவர் டோபியோட அந்த பெயின் டீம்லயும் இந்த ரோஷி இருப்பாரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கரெக்டர் இவர்ட்ட லாவா ரிலீஸ் கேகே கேட்கா இருக்கு அண்ட் இவர் வந்து எர்த் அண்ட் ஃபயர் ரிலீஸ் நேச்சர் வச்சிருக்காரு இவர் தன்னோட டெய்ல் பீஸ்டை என்ன பெட்டரா கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கறதுக்காக வில்லேஜோட தனியா வந்துருவாரு அண்ட் தனியா இருக்கிற இவரை இட்டாச்சியும் கிசாமே வந்து புடிக்கட்ட வருவாங்க அப்ப கிசாமே மட்டும் தனியா அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க அப்பதான் ரோஷியோட ஒரு மோட் காமிப்பாங்க அதாவது லாவா ரிலீஸ் சக்கர மோட் அப்படிங்கிற ஒரு மோடு என்னடா மோடு நீ முதல்ல மோடு அப்படின்னு சொல்லிட்டு கிசாமே தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு அதான் அங்க இருக்கிற பிரச்சனை பட் மத்தபடி ரோஷி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நிஞ்சா ரோஷி ரோசக்காரன் நைன்த் பிளேஸ் பிடிச்சிக்கிறதே உட்டகாட்டா இவர் தான் சிக்ஸ் டைல்ஸ் அதாவது சைக்கனோட ஜிஞ்சிரிக்கி நருட்டோ ஷிப்புடன் இருக்கிற ஒரு ஃபில்லர் ஆர்க்கே வந்து உட்டகாட்டா சம்மந்தப்பட்டு இருக்கு அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உட்டகாட்டா பத்தி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளா பப்பளை விட்டு பப்பளை தான் உடப்போம் ஆனா இவர் பப்பளை விட்டு அடுத்தவங்க கை காலே உடைக்கிற அளவுக்கு திறமையான ஒரு ஆளு இவர் ஹிடன் மிஸ்ட் வில்லேஜை சேர்ந்தவர் இவரும் பிளட்டி மெஸ்டேரால தன்னோட வில்லேஜ் விட்டு வந்துட்டாரு இவர் ஒரு சென்சர் டைப் நிஞ்சா அது மட்டும் இல்லாம இவர் வாட்டர் ரிலீஸ் வச்சிருக்காரு உட்டகாட்டாட்ட வம்பு வச்சுக்கிட்டவங்களாம் அப்படியே உட்டாம்பாரு காட்டா அப்படிங்கிற மாதிரி அடி வாங்கிட்டு போயிருப்பாங்க இப்படி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இவர் அடக்கி போட்டு மிதிக்க வந்தது பெயின் அப்படின்னு கேட்காத குறைய பெயின் கிட்ட அடி வாங்குவாரு பட் என்னதான் இருந்தாலும் இவர் ரோஷி கூட கம்பேர் பண்றப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு அதனாலதான் இவருக்கு நைன்த் பிளேஸ் கொடுத்திருக்கேன் எயித் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது பிப்த் காசைக்காகே ஒன் டைல்ஸ் சுகாக்குவோட ஜெயிச்சிருக்கீதா காரா காரா இப்ப தெரியாம கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது ஜூனியன் எக்ஸாம்ல எல்லாம் காரா என்ட்ரி குடுக்கறப்ப எனக்கெல்லாம் ஒரே பயம் வால்டர் கேங்ல இருக்கிற பீமா மாதிரி வருவாரு அப்புறம் தான் போக போக ஜாக்கி சான் கேங்ல இருக்கிற பீமா மாதிரி மாறிடுவாரு நம்மள அழுக வைக்கிற ஒரு அற்புதமான பேக் ஸ்டோரி வச்சுக்கிற ஒரு அற்புதமான மனுஷன் இந்த காரா ஒண்ணு சொல்லுவாருங்க இங்க ஹார்ட் கிட்ட கை வச்சுட்டு இங்க ரத்தமே வரல ஆனா எனக்கு ரொம்ப இங்க வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு சீனா இருக்கும் காரா பத்தி உங்களுக்கே தெரியும் ரொம்பவே பவர்ஃபுல் ஒரு ஷினோபி அப்சல்யூட் சாண்ட் டிஃபென்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம சுகாக்குவோட ஹெல்ப்பே இல்லாம எதிரிகளோட பிளான்ல மண்ணலி போடுவாரு அண்ட் ஒரு நல்ல சென்சர் டைப் நிஞ்சா அது மட்டும் இல்லாம கண்ணை வச்சுலாம் வித்த காமிப்பாரு இவருக்கு விண்ட் எர்த் அண்ட் லைட்னிங் ரிலீஸ் இருக்கு அண்ட் சாண்ட் மேனிபுலேஷனை வச்சு பங்கம் காட்டுவாரு பட் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால தெய்தார கிட்ட தோத்தே போயிருவாரு மத்தபடி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஷினோபி தான் காரா செவன்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது போர்ட் மிசுகாகே ஹிடன் மிஸ் வில்லேஜ் சேர்ந்த யாகுரா கராச்சி தான் இவர் த்ரீ டைல்ஸ் அதாவது இசோபுவோட ஜிஞ்சிருக்கி இந்த டைல்டு பீஸ்ட் தான் ரின்னுக்குள்ள சீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரின் இறந்ததுக்கு அப்புறம் இதை யாகுராக்குள்ள சீல் பண்ணுவாங்க அப்புறம் யாகுராவும் இறந்ததுக்கு அப்புறம் இசோபோ ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கோம் இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஷினோபி இவர் வாட்டர் அண்ட் விண்ட் ரிலீஸ் வச்சிருக்காரு மிசுகாகேனா சும்மா இல்ல ஜூசோ பீவாவும் இட்டாச்சி உச்சிஹாவும் ஹிடன் மிஸ்டுக்குள்ள போறப்ப யாகுரா தான் வந்து ரெண்டு பேர் கூட சண்டை போடுவாங்க ஜூசோ பீவா மாட்டிக்கிட்டாலும் கடைசியில இட்டாச்சி அமாத்தெரசு பயன்படுத்தி யாகுராவை தாக்கிட்டு ஓடிடுவாரு இவரதான் வந்து ஒபிட்டோ கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு அண்ட் இவரோட ரெயின்ல தான் பிளட்டி மிஸ்ட் அப்படிங்கிற பேரு உலகம் முழுக்க பரவுச்சு ஏன்னா ஒபிட்டோ கண்ட்ரோல் பண்ணி அவ்வளவு பயங்கரமா ரூல் பண்ண வச்சிருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட டெய்ல் பீஸ் மேல கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருந்த ஒரு ஜிஞ்சிரிக்கி அதாவது பெர்ஃபெக்ட் ஜிஞ்சிரிக்கி மிசுகாகேவா வர மாதிரி இருக்காரு எவ்வளவு ஸ்ட்ராங்னு யோசிச்சு பாருங்க எல்லாருமே சின்ன வயசுல ஜிஞ்சிரிக்கியா இருக்கிறப்ப அழுதுட்டு இருப்பாங்க ஆனா எங்க தலைவர் மட்டும் சிரிச்சு பாடிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து சிக்ஸ்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது கில்லர் பி கில்லர் பி தான் கார்டியன் ஆஃப் தி ஹிடன் கிளவுட் வில்லேஜ் அது மட்டும் இல்லாம இவர் தான் எயிட் டெய்ல்ஸோட ஜிஞ்சிரிக்கி அதாவது கியூகியோட ஜிஞ்சிரிக்கி அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபோர்த் ரைக்காகேவோட டபுள் லேரியட் பார்ட்னரும் இவர் தான் கில்லர் பி ஒரு பெர்ஃபெக்ட் ஜிஞ்சிரிக்கி கியூகியோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாதிரி மாஸ்க் காட்டிட்டு இருப்பாரு அவரோட ஜிஞ்சிரிக்கி பவர்ஸ் அவரோட ஓன் வில்ல கண்ட்ரோல் பண்ண முடியும் இவர்கிட்ட லைட்னிங் வாட்டர்
ஃபயர் அண்ட் யாங் ரிலீஸ் எல்லாமே இருக்கு. என்னதான் இத்தனை வந்தாலும் இவருக்கு ரேப்பே பண்ண வராது, ஆனா இஷ்டத்துக்கு என்னமோ ரேப் பண்ணிட்டு இருப்பாரு. நல்ல வேலை நான் சப்டைட்டில் சீக்கிரமா பார்த்தேன், கீழே இருக்கும், அதனால புரிஞ்சு. இங்கிலீஷ் டபுளா பார்த்தவங்களா என்ன கொடுமை அனுபவிச்சாங்களோ தெரியல. அப்புறம் அந்த மினாட்டோ வர்சஸ் ரைக்கா கே பேட்டில் சூப்பரா இருக்கும். அதுல கூட மினாட்டோ கில்லர் பி கிட்ட ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அப்புறம் நருட்டோ தப்பிக்கிறப்ப நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணி நான் உன்னையோட ஸ்ட்ராங்கடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாரு ரைக்காகே கிட்ட. அந்த ரைக்காகே தோக்கடிக்கிற சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம சாஸ்கே டீமோட வந்து கில்லர் பிய பிடிக்கலாம் ட்ரை பண்றப்ப கத்தியை வச்சு பயங்கரமா வித்த காமிச்சு எல்லாரையும் நக்க விடுவாரு. ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஜிஞ்சிருக்கி தான் கில்லர் பி. அடுத்து பிப்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது எல்லோ பிளாஷ் ஆஃப் கொனோஹா, ஃபோர்த் ஹொக்காகே, நருட்டோவோட அப்பா, சேவியர் ஆஃப் தி வேர்ல்டு, த சைல்ட் ஆஃப் ப்ராஃபசி, இப்படி பல விதத்தில் அழைக்கப்பட்ட மினாட்டோ நாமிகாசே. மினாட்டோ பத்தி உங்களுக்கே தெரியும், செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு நிஞ்சா. தேர்ட் ஹொக்காகே ஒரோச்சிமார் கூட சண்டை போடுறப்ப மினாட்டோ வரக்கூடாதுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு தடுத்து வைப்பாரு. நார்மலாவே எல்லா ஜின்சிரிகேஸையும் டெய்லி பீஸ்ட் அப்போஸ் பண்ணும், பட் எந்த ஒரு அப்போசிஷனும் இல்லாம டக்குன்னு டெய்லி பீஸ்ட் மோடுக்கு போன ஒரே ஜின்சிரிக்கினா அது மினாட்டோ நாமிகாசே தான். ஜின்சிரிக்கு பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வார்லலாம் எல்லோ பிளாஷ்ன்னு சொன்னா எல்லாருமே பயந்து ஓடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சினோபியா இருப்பாரு. அண்ட் ஜின்சிரிக்கு பவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு நிஞ்சாவை மாறிடுவாரு. குராமாவோட இன் ஹாஃப் இவருக்குள்ளதான் இருக்கும். அண்ட் இவர்கிட்ட சேஜ் மோடும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு நல்ல சென்சர் டைப் நிஞ்சா. அண்ட் ஃபிளையிங் தண்டர் கார்ட்ல ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம், செம்ம வேகமா டெலிபோர்ட் ஆவாரு. அண்ட் இவர்கிட்ட ஃபயர், விண்ட், லைட்னிங், இன் அண்ட் யாங் ரிலீஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சீலிங் நிஞ்சுட்சுலயும் இவர் ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். உசுமாக்கி கிளான்ல இருந்து எக்கச்சக்கமான சீலிங் நிஞ்சுட்சுவை கத்துக்கிட்டாரு. அண்ட் அன்லைக் நருட்டோ ஹீஸ் அ ஜீனியஸ், ரொம்ப வேகமா பல அற்புதமான ஸ்ட்ராட்டஜிஸை யோசிக்க கூடியவர். அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இது வரைக்கும் ஹிடன் லீவ்ஸ்ல வச்ச சூனின் எக்ஸாம்லயே ரிட்டன் டெஸ்ட்ல ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கினது மினாட்டோ தான். அடுத்து ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது டென் டைல்ஸ் ஜின்சிரிக்கி ஓபிட்டோ உச்சிஹா. ஃபர்ஸ்ட் உச்சிஹா டு பிகம் அண்ட் ஜின்சிரிக்கினா அது ஓபிட்டோ தான். டென் டைல்ஸ் ஓட ஜின்சிரிக்கியா இருக்கிறதுனால இவரால அஞ்சு நேச்சர் ஃபயர், வாட்டர், லைட்னிங், எர்த், விண்ட் அண்ட் இன் ரிலீஸ் யாங் ரிலீஸ் அண்ட் இன் யாங் ரிலீஸ் அண்ட் வுட் ரிலீஸ் எல்லாமே இவரால பண்ண முடியும். அண்ட் சிக்ஸ் பாத் செஞ்சுட்சுவும் ட்ரூத் சிக்கிங் பாலோட பவரும் இருக்கு. அண்ட் இவரோட மங்கக்கியோ ஷரிங்கன்ல காமு இருக்கு. அண்ட் அந்த ரின்னிங்கனோட ஆறு பவர்ஸும் இருக்கு. பட் இவர்கிட்ட குராமாவும் கியூக்கியும் இருக்காது. அந்த ஒரு சின்ன டென்டக்கல்ல இருந்து கியூக்கியோட சக்கராவையும் கின்காக்கோ கின்காக்கோ கிட்ட இருந்து குராமாவோட சக்கராவையும் எடுத்துதான் இவர் டென் டைல்ஸ் செஞ்சிருக்கே மாறிருப்பாரு. நருட்டோ சாஸ்கே எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி இழுத்துருவாங்க. அண்ட் நருட்டோ பேசுறத கேட்டு உனக்கு காது வலிச்சே தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிட்டான் ஓபிட்டோ. இப்போ நடந்த இத்தனை கொலைகள் இவ்வளவு பெரிய வார்க்கு காரணம் இந்த ஓபிட்டோ தான் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டென்ஷனா இருந்தாலும் ஓரளவுக்கு பாக்குறப்ப ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர்னு சொல்லுவேன். அண்ட் ஓபிட்டோ ஒரு நல்ல சென்சர் டைப் நிஞ்சாவும் கூட, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபியா இருக்கிறதுனாலதான் இவருக்கு ஃபோர்த் பிளேஸ் கொடுத்திருக்கேன். ஒரு வழியா டாப் த்ரீ குள்ள வந்துட்டோம். தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது நம்பர் ஒன் அன்பிரடிக்டபிள் நிஞ்சா ஆரஞ்ச் ஹொக்காகே, த ட்ரூ சைல்ட் ஆஃப் ப்ராஃபசி. உங்களுக்கே தெரியும் நருட்டோ எவ்வளோ ஸ்ட்ராங்கான நிஞ்சான்னு. அதாவது நருட்டோ ஷிப்புடனோட எண்டிங்கில் வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சாவாக இருந்தது நருட்டோ தான். சாதாரண ஒரு சின்ன பையன், அதுக்கப்புறம் நைன் டெயில்ஸோட சக்கரா வெளியே வந்து நைன் டெயில்ஸ் க்ளோக், நாலு டெயில்ஸ்க்கு மேலே போனால் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு க்ளோக், அதுக்கப்புறம் சேஜ் மோட், அதுக்கப்புறம் டெய்லி பீஸ் சக்ராவோட மோட், அப்புறம் குராமா மோட், அதுக்கப்புறம் குராமா ப்ளஸ் சேஜ் மோட், அதுக்கப்புறம் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்ஸ் பவர் கிடைச்ச மோடு, இப்படின்னு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு வேற லெவல் நிஞ்சா தான் நருட்டோ. நருட்டோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குராமாவோட யாங் ஹாஃப் மட்டும் வச்சிருந்தாலும் நருட்டோ ஷிப்புடனோட எண்டிங்ல ஃபுல் குராமையே தன்னோட உடம்புக்குள்ள வச்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா டெய்ல்டு பீஸ்டோட சக்கராவும் கொஞ்சம் கொஞ்சம் பாடியில இருக்கு. நருட்டோ கிட்ட லாவா ரிலீஸ், மேக்னெட் ரிலீஸ், பாயில் ரிலீஸ், கெக்கேகன் கையில இருக்கு. அண்ட் ஃபயர், வாட்டர், எர்த், லைட்னிங், விண்ட், இன் யாங், இன் யாங் சக்ரா நேச்சர் எல்லாமே இருக்கு. அண்ட் நருட்டோ ஒரு நல்ல சென்சர் டைப் நிஞ்சா, சிக்ஸ் பாத்ஸ் பவர் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட ரசன் ஷுரிகேன்ல இவரால வேரியஸ் சக்ரா நேச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியும். எல்லாத்தையுமே சொன்ன இதை சொல்ல மறந்துட்டேன், ஹி ஹாஸ் தி அல்டிமேட் வெப்பன் டாக்னோ ஜுட்சு. ஏன்டா ஒபிட்டோவை தோக்கடிக்கிறதுக்கே இவன் ரொம்ப கஷ்டப்படுவான், சாஸ்கே எல்லாருமே சேர்ந்து தானே தோக்கடிப்பாங்க, எப்படி இவன் ஒபிட்டோட ஸ்ட்ராங்கு நீங்க கேட்கலாம். பட் அப்ப வந்துட்டு சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் பவர் இருக்காது, அது வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பவரா இருப்பாருன்னு நீங்களே பாத்துருப்பீங்க. அதனாலதான் இவருக்கு தேர்ட் பிளேஸ். அடுத்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது உச்சிஹா மாதர். பேரை
கேட்டாலே சும்மா அதிருதுல அப்படின்னு சொல்ற ஒரு பயங்கரமான கேரக்டர் தான் மடாரா உச்சிஹா. ஒரு ஒன் மேன் ஆர்மி தான் மடாரா உச்சிஹா. ஹி கேன் டேக் டவுன் டன்ஸ் ஆஃப் ஷினோபிஸ் அஸ் அ சிங்கிள் பர்சன். மடாரா உச்சிஹா அப்படிங்கிற பேரை கேட்டாலே எவ்வளவு பெரிய காகைவா இருந்தாலும் அவங்க தொட நடங்கி பயந்து போயிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிஞ்சா தான் மடாரா. இவரை தோக்கடிக்கிறதுக்கான ஒரே ஆள் ஹஷிரமா செஞ்சு மட்டும்தான் இருந்தாரு. ரெண்டு பேருமே காட் லெவல் நிஞ்சாஸ். இவரு தான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத். இவர்கிட்ட ஷரிங்கன், அப்புறம் எட்டர்னல் மங்கக்கியோ ஷரிங்கன், ரின்னெங்கன், உட் ஸ்டைல் நிஞ்சிட்சு, ஸ்ட்ராங் ரிலீஸ், இந்த மாதிரி கெக்கே கென்கேலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரின்னே ஷரிங்கன் கெக்கே மோராவும் இருக்கு. பெர்ஃபெக்ட் சுசானாவை வச்சிருக்கிற ஒரு உச்சிஹா நார்மலா இருக்கிறப்பே அவர் பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது. பட் டென் டெய்ல்ஸ் செஞ்சுரிக்கியா மானதுக்கு அப்புறம் ஹி பிகேம் இன்வின்சிபிள். ஆனா மைட் கை சாவடி கொடுப்பாரு அந்த ஃபைட்ல எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். இவரும் ஒரு பயங்கரமான சென்சார் டைப் நிஞ்சா. ஃபயர், வாட்டர், விண்ட், எர்த், லைட்னிங், வுட், இன் யாங் ரிலீஸ் எல்லாமே வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான நிஞ்சா. அண்ட் ட்ரூத் சீக்கிங் ஆர்பும் சிக்ஸ் பாத் செஞ்சுட்டும் இருக்கு. மடாராவோட பவர்ஸ் பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஒரு சம்ம ஸ்கில்டான ஒரு ஷினோபி. அதனாலதான் இவருக்கு செகண்ட் பிளேஸ். நருட்டோட ஃபைனல் ஃபார்ம் பாரியன் மோட். இந்த ஸ்டேஜ் மடாராவோட ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அதை பத்தி ஏதாவது பொருட்டோ மேங்கா ரீடர்ஸ் எல்லாம் பொருட்டோ பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா பாரியன் மோட் ஸ்டேஜ் மடாராவோட ஸ்ட்ராங்கா அப்படிங்கறத கீழே சொல்லுங்க. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிக்கிறது த காட் ஆஃப் ஷினோபி, த சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பாத்ஸ், ஹாகரோமோ ஒட்சுசுகி. காகுயா கடுத்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சானா அது ஹாகரோமோ ஒட்சுசுகி தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் எவர் ஜென்சிருக்கி. இவர் தான் டென் டெய்ல்ஸோட ஜென்சிருக்கி. அண்ட் இவர் தான் டென் டெய்ல்ஸை ஒன்பது டெய்ல் பீஸ்டா பிரிச்சு உருவாக்குவாரு. ஹாகரோமோ கிட்ட ஷரிங்கன், மங்கக்கியோ ஷரிங்கன், ரின்னெங்கன், அப்புறம் சிக்ஸ் பாத்ஸ் செஞ்சிடுச்சு. ஏன்னா இவர் தான் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்ஸ். அண்ட் ட்ரூத் சீக்கிங் ஆர்போ இருக்கு. அண்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் சேஜ் மோட் அடைஞ்ச ஹியூமன். இவரும் நருட்டோ மாதிரி மவுண்ட் மியோபோக்கு போய் சேஜ் மோட் அடைவாரு. கிரியேட்டர் ஆஃப் நின்ஷு, சக்கராவை பரப்புனவரு. அண்ட் அம்மா கூட தம்பியோட சேர்ந்து சண்டை போட்டு அம்மாவை சீல் பண்ணி நிலாவை உருவாக்கின மனுஷனும் ஹாகரோமோ தான். அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல சக்கராவோட பிறந்த ஒரு மனுஷனும் ஹாகரோமோ தான். இவர்கிட்டையும் பெர்ஃபெக்ட் சுசானவோ இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹேண்ட் சைன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எல்லா நிஞ்சுட்ஸையும் பயன்படுத்துவார். எந்த ஒரு ஷினோபி கூட கம்பேர் பண்ணாலும் ஹீஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். அதனால தான் சேஜ் ஆஃப் தி சிக்ஸ் பாத்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக என்னோட லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன். உங்களோட ஃபேவரட் ஜென்ஸ் இருக்கு யார், உங்களோட டாப் டென் லிஸ்ட் யார் அப்படிங்கிறத நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், see you later.